அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜிமா கிச்சன். இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோமா, இது வரைக்கும் நாங்கள் வந்து பிரியாணி அரிசிலையும் பாஸ்மதி அரிசிலையும் எல்லா வகையான பிரியாணியும் போட்டிருக்கோம். இப்போ நான் செய்ய போகிறது என்னென்னா, நம்ம வீட்டில் நல்லா வசதி அரிசியாக சாப்பாடு அரிசி புழுங்குற அரிசி வாங்கி சாப்பிட்றோம், அந்த அரிசியில் நம்ம பிரியாணி செய்வது எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். நீங்கள் ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் உள்ள அரிசியை வச்சு நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம், இப்போ நெய்யும் ஊற்றிக்க போகிறோம். பட்டை, கலாம்புரு, ஏலக்காய் போட போகிறோமா. நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டும் தான் போகலாம் சமைக்க போகிறோம். பட்டை, கலாம்புரு, ஏலக்காய் பொரிஞ்சிருச்சுமா. இப்போ நான் வந்து வெங்காயம் நல்லா அரிஞ்சி வச்சுருக்கேன். நாலு நல்லா பெரிய வெங்காயமாக நாலு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை போட்டு கொண்டிருக்கோம். இப்போ வெங்காயத்துலம்மா மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி, இஞ்சி பூண்டு இப்போ 4 கரண்டி இருக்குமா, அதை இதில் ஊற்றிக்குவோம். இதை ஊற்றி நல்லா வதக்கி நல்லா இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுமா. இப்போ தக்காளி வந்து 6 தக்காளி மாதிரி நம்ம பெரிய பெரிய தக்காளியை அரிஞ்சி வச்சேன், அதை இதில் போட்டுக்கணும். 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், நான் 2 தான் போட்டுக்கேன். தக்காளியும் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுப்பா. இப்போ கொத்தமல்லி, புதினா அதையும் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி, இப்போ வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கோமா, அதனால் நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, அரை ஸ்பூனு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மெளகுத்தூள் 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு இத்தனையா இதில் போட்டுக்கணும். இதை போட்டுக்கிட்டு பிரியாணி மசாலா கடையில் வாங்கினதாம்மா இது, இது 4 கரண்டி இருக்குது, இதையும் இதில் போட்டுக்கணும். தயிர்ப்பா இதில் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு வச்சுருக்கேன், இதையும் இதில் ஊற்றிக்கணும். நம்ம புளிஞ்ச அரிசி செய்கிறதுனால நம்ம தேங்காய் பால் ஊற்றினா தேங்காய் பால் 1 கப்பு, நல்லா 1 மூடி, பெரிய மூடியில் 1 மூடி புளிஞ்சி வச்சுருக்கேன். இது 1 கப்பு ஊற்றினா இந்த புளிஞ்ச அரிசியாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் லெமன் நல்லா பெரிய பழத்தில் 1 பழம் புளிஞ்சி வச்சுருக்கோமா, அதையும் இதில் ஊற்றிக்கணும். உப்புமா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியது தான். நாங்கள் இதில் வந்து கோழி நம்ம போடலை, கறியை போடலை. நாங்கள் வந்து கோழியை வந்து நாங்கள் வறுத்து வச்சுருக்கப்பா, அதை வந்து நாங்கள் பிறண்டு வரும்போது நாங்கள் போடுவோம். பச்சை அரிசியாக இருக்கண்டா நம்ம இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் இது புளிந்த அரிசியாக இருக்கிறதுனால நம்ம எந்த டம்ளரில் இருக்கிறோமோ அந்த டம்ளரில் 2.5 டம்ளர் வைக்கணும். படியாக இருந்தாலும் சரி, கோவள டம்ளராக இருந்தாலும் சரி, இந்த புளுங்கல் அரிசியை வச்சு தாப்பா நாங்கள் ஆக்க போகிறோம். இதே மாதிரி உள்ள புளுங்க அரிசியை வச்சு சூப்பராக ஆக்கலாம். நாங்கள் வந்து 3/4 கிலோ அரிசிமா, எந்த கோழியில் அரிசி எடுத்தனோ அந்த கோழியில் 1/2 கோளை கூட ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம அரிசியை கவிஞ்சி போட்டு அப்புறம் நம்ம காட்ட வேண்டியதுதான். இப்போ எல்லாம் தாளிச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கப்பா. பச்சை அரிசியாக இருந்தால் நல்லா கொதிக்க விட்டு நம்ம போடணும். இப்போ வந்து இந்த புளுங்க அரிசியாக இருக்கிறதுனால இப்போ கொதி வராமே நம்ம போட்டு வச்சிட வேண்டியதுதான். இதே போல் நீங்களாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் கோழியை நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம், பிறந்து வரும்போது இந்த கோழியை நாங்கள் போடுவோம். நீங்களாம் சாதாவாக போட்டாலும் தாளிக்கும் போதே கோழியை போட்டுருன்னு, மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் நம்ம தாளிக்கும் போதே போட்டுடலாம். வறுத்து வச்சுருக்கிறதுனால பிறந்து வரும்போது நாங்கள் போடுவோம். இது வந்து நம்ம அவசரத்துக்குமா, ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாலும் சரி, நம்ம வீட்டில் கோழியை மட்டனோ சிக்கனோ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பறக்க இந்த மாதிரி புளிங்கரசில் நம்ம செய்யலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு அனுப்புறதா இருந்தாலும் இதை மாதிரி அவசரம் செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பலாம். பிரியாணி நல்லா பிறண்டு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம கோழியை போடுவோம். கோழியை இதில் வைப்போம். கோழியை கொஞ்சம் நேரம் வச்சு தம்மில் போடுவோம். புளிங்கல் அரிசி பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது.
இதே போல நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.